Hi guys, welcome back to my channel. In this video, we will discuss about strain energy method. So, strain energy method use pani indeterminate structures eppadi analyze pandrom paaka porom. Or structure analyze pandrona first step determinate structure a indeterminate structure ana dhan paapom. Determinate a irundhadna no problem, it means stable. So, and the indeterminate structure a analyze pandradhukku dhan different kind of methods structural analysis la use pandrom, like flexibility method, stiffness method, moment distribution methods indha maadhiri. Adhula one of the method dhan strain energy method. Strain energy appadina ஒரு மெம்பர்ல லோட் அப்ளை பண்றப்போ என்ன ஆகும்? டிஃபார்ம் ஆகும். தட் இஸ் டிஃப்ளெக்ட் ஆகும். சோ டிஃப்ளெக்ட் ஆகறப்போ அந்த மெம்பர்ல சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர்டு எனர்ஜியை தான் ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு சொல்றோம். தட் இஸ் when a body is deformed under the action of external load, some amount of energy stored in the body is known as strain energy. Strain energy equal to integration of m squared by 2EA into DX. Strain energy is denoted by capital U. By Casting-Lyonnais theorem, deflection del equal to dou U by dou W. W means force. That is, dou U by dou W equal to 1 by EA into integration of M into dou M by dou W into DX. M means moment. இந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்ததுன்னு ஃபியூச்சரில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வீடியோஸில் பார்க்கலாம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தடில் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இன்டெட்டர்மினேட் பீம் அண்டு ஃப்ரேமை அனலைஸ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாம். டிட்டர்மைன் தி ப்ராப் ரியாக்ஷன் ஆஃப் எ ப்ராப்படி கேண்டிலிவர் யூஸிங் ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட் வென் இட் இஸ் சப்ஜெக்டட் டு எ யூடிஎல் ஓவர் தி என்டையர் ஸ்பேன். ப்ராப்டி கேண்டிலிவர் பீம் வித் யூடிஎல் லோட் கொடுத்துருக்காங்க. ப்ராப் ரியாக்ஷன் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராப் ரியாக்ஷன் அப்படின்னா பீல இருக்க ரியாக்ஷன் தான் ப்ராப் ரியாக்ஷன். ப்ராப்டி கேண்டிலிவர் பீம்ன்றது ஒன் அண்ட் ஃபிக்ஸ்டு, அது ரெண்டில் சப்போர்ட் இருந்ததுன்னா அதுதான் ப்ராப்டி கேண்டிலிவர். ஸோ அந்த சப்போர்ட்டை தான் ப்ராப்புன்னு சொல்லுவோம். அதில் வர ரியாக்ஷன் தான் ப்ராப் ரியாக்ஷன். ஸோ அந்த ப்ராப் ரியாக்ஷன் தான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தடை யூஸ் பண்ணி ஃபைன் பண்ண போகிறோம். இந்த டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா தான் இங்கே எடுத்திருக்கோம். டெல் ஈக்குவல் டு டோ யூ பை டோ டபிள்யூ. டெல் டிஃப்ளெக்ஷன் கொடுக்கல ஜீரோ. டோ யூ பை டோ டபிள்யூன்றது என்ன நோட்டேஷன், நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோமோ அந்த நோட்டேஷன் தான் இங்கே வரும். நம்ம இங்கே ப்ராப் ரியாக்ஷன் ஆர்பி தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டோ யூ பை டோ ஆர்பி ஈக்குவல் டு ஜீரோ. டோ யூ பை டோ டபிள்யூன்றது ஒன் பை இஏ இன்டக்ரேஷன் ஆஃப் எம் இன்ட்டு டோ எம் பை டோ டபிள்யூ இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இங்கே 1 by EI, M into dou M by dou RB. RB தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ RB, Wக்கு பதிலாக dou RB into DX equal to 0. ஸோ இங்கே Mன்றது மொமெண்ட். மொமெண்ட் எப்படி ஃபைன் பண்ண போகிறோன்னா செக்ஷன் கட் பண்ணி ஃபைன் பண்ண போகிறோம். X, Xன்ற செக்ஷன் சப்போர்ட் Bலேருந்து எக்ஸுன்ற டிஸ்டன்ஸ்க்கு கட் பண்ணுறோம். இந்த செக்ஷனுக்கு தான் மொமெண்ட் ஃபைன் பண்ண போகிறோம். மொமெண்ட்டுன்றது லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். யூடிஎல் லோடாக இருந்ததுன்னா லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை டூ. செக்ஷன் சப்போர்ட் பீலேருந்து தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் சைடு இருக்கிறத மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரைட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ், கிளாக் வைஸ் நெகட்டிவ். இங்கே நம்மளுக்கு ரைட் சைடில் அப்போர்டில் ஆர்பி இருக்குது, நெக்ஸ்ட்டு யூடிஎல் லோட் டபிள்யூ இருக்குது, எக்ஸுன்ற டிஸ்டன்ஸ்க்கு இருக்குது. ஸோ மொமெண்ட் ஈக்குவல் டு ஆர்பி இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஆர்பின்றது ஆன்டி கிளாக் வைஸில் வருது. ஸோ ப்ளஸ் ஆர்பி இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட்டு டபிள்யூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பை டூ. டபிள்யூன்றது கிளாக் வைஸில் வருது. ஸோ மைனஸ் டபிள்யூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பை டூ. ஸோ மொமெண்ட் ஈக்குவல் டு ஆர்பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டபிள்யூ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை டூ. நெக்ஸ்ட்டு டோ எம் பை டோ ஆர்பி வேணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் மொமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்பி. ஸோ மொமெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா, ஸோ இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ எக்ஸு மைனஸ் இந்த டேர்மில் ஆர்பி இல்லை ஜீரோ. ஸோ டோ எம் பை டோ ஆர்பி ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எம் டோ எம் பை டோ ஆர்பி இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒன் பை இஐ இன்டக்ரேஷன் ஆஃப் லிமிட் ஜீரோ டு எல். செக்ஷன் நம்ம இதில் இதுக்கு நடுவில் தான் செக்ஷன் கட் பண்ணுறோம், ஜீரோ டு எல். ஸோ லிமிட் ஜீரோ டு எல்
moment RB into X minus W X squared by 2 into dou M by dou RB X into DX equal to 0. 1 by EA equal to inside one bode 0 into EA in varo, so that is 0 tha. Next, X in the term oda multiply ahum bode RB into X squared minus W X cube by 2 into DX equal to 0. Ipoh in the term I integrate pandro po RB into X cube by 3 minus W X power 4 divided by 4 into 2 limit 0 to L equal to 0. So RB X cube by 3 minus W X power 4 by 8 0 to L. Ipoh limit substitute pannona first upper limit substitute pannuvom apparam dhaan lower limit substitute pannuvom. So upper limit L lower limit 0 RB into X க்கு பதிலா தான் limit substitute பண்ண போறோம் RB into L cube by 3 minus W L power 4 by 8 minus so இங்க X க்கு 0 னு substitute பண்ணோம்னா இந்த term ஏ ஃபுல்லா 0 ஆயிடும் அப்போ RB L cube by 3 minus W L power 4 by 8 equal to 0 RB into L cube by 3 minus term equal to இந்த சைடு வரும்போது plus ல வரும் so plus W L power 4 by 8 RB equal to W L power 4 by 8 into so inga multiplication la irukirathu equal to inda side varumbodhu 3 divided by L cube nu varum L power 4 L cube cancel pandrappo balance L irukum so 3 W L by 8 that is prop reaction RB equal to 3 W L by 8 I hope you understand this video next video la strain energy method use panni analysis of continuous beam paakalam இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ